வணக்கம். கோவை காயின் மருத்துவ தன்மைகள் பற்றி தெரிந்து கொள்ளலாம். கோவை கொடி புதர்களிலும் வீணாக கிடக்கும் இடங்களிலும் தானாக வளரும் தன்மை கொண்டது. கோவை கொடியின் காய், கனிகள், இலைகள், தண்டு, வேர் போன்ற அனைத்தும் மருத்துவ பயன்கள் கொண்டது. வெள்ளரிக்காய் குடும்பத்தை சேர்ந்த இந்த எளிமையான காய்கறி கொடி இனத்தை சேர்ந்தது. இந்த கனிகளை மென்று சாப்பிட்டால் நாக்கில் இருக்கும் புண்கள் விரைவில் ஆறிவிடும். இலைகள், தண்டு, வேர் ஆகிய பாகங்களில் இருந்து பிழிந்து எடுக்கப்பட்ட சாறு சர்க்கரை நோய்க்கு மருந்தாக பயன்படுகிறது. கோவைக்காய் பழங்காலத்தில் இருந்து சர்க்கரை நோய்க்கு மருந்தாக பயன்பட்டு வருகிறது. வாய்ப்புண் குணமாக கோவைக்காய் பச்சடி சிறந்த உணவாக இருக்கிறது. சிறு சிறு துண்டுகளாக நறுக்கிய கோவைக்காயுடன் மோர், மிளகு பொடி, சீரக பொடி, இஞ்சி, சிறிதளவு உப்பு சேர்த்து கலந்துவிட்டால் கோவைக்காய் பச்சடி தயாராகிவிடும். இதை வாரம் 2 முறை சாப்பிட்டு வந்தால் போதும், வாய்ப்புண்ணில் இருந்து நிரந்தரமாக விடுபடலாம். வயிற்றுப்புண் இருப்பவர்கள் வாரம் 2 நாள் கோவைக்காயை உணவில் சேர்த்து கொண்டு வருவது சிறந்தது. கோவைக்காயின் இலை மற்றும் தண்டுகள் தோல் நோய்களை குணமாக்கும் தன்மை கொண்டுள்ளது. கோவைக்காய் இலைகளை வெண்ணெயுடன் கலந்து புண்கள் மற்றும் பிற தோல் நோய்கள் மீது தடவி வந்தால் புண்களில் இருந்து விடுபடலாம். வயிற்று பூச்சிகளை கட்டுப்படுத்தும் கோவைக்காய் பித்தம், இரத்தப்போக்கு, வாயு, வயிற்றில் உள்ள பூச்சி ஆகியவற்றுக்கெல்லாம் நல்ல மருந்தாக செயல்படுகிறது. மேலும் இது போன்ற தகவல்களை பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.